வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி டைமண்ட் கட்ஸ். டைமண்ட் கட்ஸில் காரம் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து அதை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 கப் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இது 400 கிராம் அளவு இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலையையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய வச்ச எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறின பிறகு கையில் நல்லா பிணைஞ்சு விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக மாவை பிசையணும். பிசைஞ்ச மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. பிசைஞ்ச மாவை இந்த சைஸ் உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த உருண்டையை மைதா மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பூரி பலகையில் மைதா மாவை கொஞ்சம் தூவிட்டு உருட்டின மாவை தேய்ச்சிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்க்கணும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பில் பிஸ்கட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே பொரியும் போது வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு எடுத்து கொடுக்க ரொம்ப வசதியாக இருக்கும். காஃபியோட டீயோட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். பொடியாக கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மிக்ஸி ஜாரில் லேசாக கொத கொதப்பாக அரைச்சி இதில் மாவோட சேர்த்து பிணையலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு ஊற்றி பிணைஞ்சனால இந்த பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் எண்ணெய்க்கு பதிலாக பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணி மாவோட பிணைவாங்க, அதுவுமே நல்லா தான் வரும். எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி பேப்பரில் போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மிதமான சூட்டில் வச்சு டைமண்ட் கட்ஸை பொரிச்செடுக்க போகிறோம். ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வச்சுருந்தீங்கன்னா போட்ட உடனே செவக்கும் வேகாது, அதனால் மிதமான தீயில் வச்சு பொரிச்செடுங்க. உடால உடால கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சலசலப்பு சத்தம் குறைஞ்சி டைமண்ட் கட்ஸ் வந்து நல்லா பொன்னிறமாக கலர் மாறும்போது நம்ம எடுத்துடலாம். டைமண்ட் கட்ஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Thank you.